हेलो फ्रेंड्स, वेलकम टू ड्रामा வித் சிந்தி. இன்னைக்கு ஹிஸ்டரி 3 மேக்கா டிஸ்கவுண்டோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இப்போ இங்க ஸ்கூல்ல முன்னாடி நாள் நைட் நடந்தத நினைச்சிட்டு போ ரொம்ப டல்லா உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அங்க ஹவுட்டிங் வந்துட்டு என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி இருக்க அப்படினு கேக்க போ ரொம்ப டல்லா அவங்க கிட்ட இங்க பாருடா, என்னோட மெசேஜ்க்கெல்லாம் ரிப்ளையே பண்ண மாட்டேங்கறா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படினு ஃபீல் பண்ண. இதுக்கு ஹவுட்டிங், உனக்கு தான் வேலை பண்ற இடம் தெரியும்லடா, நேராவே போய் பேசிறேன் அப்படினு கேக்க, எனக்கு பயமா இருக்குடா, நான் நேரா போனா என்ன சுத்தமா ஃப்ரெண்டா கூட ஏத்துக்க மாட்டானோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவனுக்கு நான் இன்னும் சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி என்ன தள்ளி விட்டுட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்ல, ஹவுட்டிங் இதை பார்த்து சிரிச்சுட்டு, நீ சின்ன பையன் தானேடா அப்படின்னு சொல்றான். போக்கு இதை கேட்டு ஒண்ணுமே இன்னும் கடுப்பாவ, சரி சரி நான் சும்மா சொன்னேன்டா, டென்ஷன் ஆகாத அப்படின்னு அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. ஆஸ் யூஷுவல் விளையாட்டு தினமா ஹவுட்டிங்க்கு ஊட்டி விட ட்ரை பண்றாங்க. எனக்கு வேணா அங்க ஒருத்தன் நல்லா இருக்கான் பாரு, அவனுக்கு போய் ஊட்டி விட அப்படின்னு சொல்ல போக்கு போய் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. என்னதான் இந்த கேங் ஒரு மாதிரி அடாவடியா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, ஃப்ரெண்டு சாப்பிடாம இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை சிரிக்க வச்சு எப்படியோ சாப்பிட வைக்கிறாங்க. எப்படி இவங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்க, அப்போ மேல யூ போறதா ஹவுட்டிங் பாக்குறான். இந்த டைம் எப்படியாச்சும் கண்டிப்பா யூ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு யூ பின்னாடியே போறான். யூ நேரா போயிட்டு அந்த கிளினிக் உள்ள போறான். உள்ள போகாம ஹவுட்டிங் வெளிய நின்னுட்டு அவன் வெளில வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இங்க கரெக்டா லிசி வந்துட்டு ஹவுட்டிங் எங்கன்னு தேடிட்டு இருக்கா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ், நீ தானே தேடுற, நீ அப்படி தேடிக்கோ, எங்க கிட்ட வந்து கேக்குற அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு டென்ஷனான லிசி எல்லாரையும் திட்டிட்டு ஹவுட்டிங்கு கால் பண்றா. ஹவுட்டிங் கால் எடுத்த உடனே, நீ எங்க இருக்க ஹவுட்டிங், நான் ரொம்ப நேரமா உனக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா லஞ்சுக்கு போனாலும் பிளான் பண்ணோமே, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல, ஹவுட்டிங் இருக்கு, இன்னைக்கு என்னால வர முடியாது, எனக்கு வேற பிளான் இருக்கு, நான் பிஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு போன வச்சிடறான். அவ்வளவுதான் லிசிக்கு செம்மையா கடுப்பாயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அப்படி என்னடா முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு என்ன அவகிட்ட, எனக்கு என்னமோ அவனுக்கு வயிறு சரியில்லை, பாத்ரூம் போயிருக்கான்னு நினைக்கிறேன், அவசரமா பாத்ரூம் மட்டும் போனா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க கலாய்க்கிறத பார்த்து லிசி டென்ஷன் ஆயிட்டு, இந்த மாதிரி ஒரு குரங்கு கூட்டத்தோட தான் பேச வேண்டியிருக்கு பத்தியா, என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கத்திக்கிட்டே போறா. இதை கேட்டுட்டு ஹவுட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவ போசுக்குன்னு குரங்குன்ட்டா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹவுட்டிங் ரொம்ப நேரம் ஆகியும் வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி உள்ள என்னதான் பண்றான் போய் பாப்போம்னு சொல்லிட்டு கிளினிக் உள்ளே போறான். அங்க போய் பார்த்தா யூ படுத்து தூங்கிட்டு இருக்கான். என்ன இவன் சாப்பிடாம கூட இப்படி தூங்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் பாக்குறான். சரி உன தூக்கத்துல இருந்து எழுப்பி விடுவோம்னு சொல்லிட்டு கிட்ட போறான். ஆனா என்ன நினைச்சான்னு தெரியல, கிட்ட போன உடனே அப்படியே யூவே பாத்துக்கிட்டே இருக்கான். யூவோட கையில இன்னமும் பேனா பிடிச்சிட்டு இருக்கான். சோ அவன் படிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அப்படியே மெதுவா யூ ஃபேஸ் கிட்ட வந்து அவனே பாத்துட்டு இருக்கான். அவன அறியாமையே யூவை பார்த்து மெதுவா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி ஹவுட்டிங் அவனை பாத்துட்டே இருக்க, யூ டக்குன்னு கண்ணு முடிச்சு பார்த்து செம்மையா டென்ஷன் ஆயிட்டு, டேய் நீ இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேக்க, இப்படி யூ டக்குன்னு கண்ணு முடிச்சு அவனை இவ்வளவு கிட்ட பாப்பான்னு எதிர்பார்க்காத ஹவுட்டிங் ரொம்ப தடுமாறிட்டு என்ன பேசுறதுனே தெரியாம அங்கிருந்து எழுந்து ஓடிடுறான். இப்ப ஹவுட்டிங் அப்படியே நேரா அவனோட டிபார்ட்மெண்ட் மொட்டமாடிக்கு போயிட்டு, தனக்கே அவனை பார்த்தவனும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா அவனை யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அடுத்த ஹவுட்டிங் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஆஸ் யூஷுவல் விளையாடிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஆப்போசிட்ல லிசி வரா. அவுட்டிங் லிசிய பார்த்தோன்னு டென்ஷன் ஆயிட்டு பக்கத்துல இருக்க போவை கட்டி பிடிச்சுக்கிறான். போவன் கையை எடுத்து விட்டு, இதுல என்னால ஒன்னும் ஹெல்ப் பண்ண முடியாதுரா, நீயே தனியா சண்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அவுட்டிங் மெதுவா லிசி கிட்ட வரா. லிசி அவன் கிட்ட, நேத்து நீ எங்க போன, ஏன் எங்க ஹால கட் பண்ண, லஞ்ச் ஃபுல்லா உன்னதான் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அவுட்டிங் எதுக்கு, நான் தான் பிஸியா இருக்கேன்னு சொன்னேனே அப்படின்னு சொல்ல, அப்படி என்ன பிஸியா பண்ணிட்டு இருந்த, நம்ம லஞ்ச்ல இந்த ட்ரிப்பை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொன்னேனே, நீ அதை மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, இதுக்கு அவுட்டிங் சலிப்பா, நான் தான் நீ என்ன பண்ணாலும் ஓகேன்னு சொன்னால, நீயே எல்லாத்தையும் பிளான் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்க, இதுக்கு லிசி, நான் ஏன்டா எல்லாத்தையுமே பிளான் பண்ணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே போறோம், நீ சொல்றதை பார்த்தா உனக்கு என் கூட வர்றது இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, இதுக்கு அவுட்டிங் எதுவுமே சொல்லாம வேற பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்கான். லிசி இப்ப மெதுவா, ஒருவேளை நான் முன்னாடி யூவை பிடிக்கும்னு சொன்னேனே, அதனால என்ன இப்படி அவாய்ட் பண்றியா அப்படின்னு கேக்குறா. இப்படி கேட்டுட்டு ஹவுட்டிங்க பார்த்து ரொம்ப டல்லா இருக்க, அவுட்டிங் மெதுவா அவகிட்ட வந்து, லிசி நான் உன்னை அவாய்ட்லாம் பண்ணல, நீயே இந்த மாதிரிலாம் நினைக்கிற, இப்ப என்ன உனக்கு அந்த ட்ரிப்பை பத்தி டிஸ்கஸ் பண்ண, அவ்வளவுதானே கைய கூட அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சிட்டு, இப்ப கொஞ்சம் சிரிய அப்படின்னு சொல்லிட்டு லிசி அவனும் ஒன்னா நடந்து போறாங்க. இப்ப இங்க யூ அவனோட கிளாஸ்ல நேரா டே கிண்ட போயிட்டு, இங்க பாரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு என்ன பிரச்சனை, நான் இன்னும் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு கேட்க, டே இதுக்கு நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல யூ அப்படின்னு சொல்ல, உங்க எல்லாருக்கும் நான் சாரி கேட்கணும்னா சொல்லு, நான் கேக்குறேன், ஆனா எனக்கு எக்ஸாம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இதை பத்தி ஹவுட்டிங் கிட்ட கேட்டுட்டு எனக்கு ரிப்ளை பண்ண அப்படின்னு சொல்றான். இப்ப அடுத்த நாள் ஹவுட்டிங் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் செம ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்க, ஹவுட்டிங் மட்டும் ரொம்ப டல்லாவே உட்காந்துட்டு இருக்கான். இப்ப டே ஹவுட்டிங் கிட்ட, இன்னைக்கு திடீர்னு யூ வந்தாண்டா, வந்து என்கிட்ட உங்க எல்லார்கிட்டயும் நான் சாரி கேட்கணும்னா கேக்குறேன், ஹவுட்டிங் கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு என் ஹவுட்டிங்க பாத்துட்டு, என்னடா நீ இன்னுமும் அவனை கலாய்ச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஹவுட்டிங், அதெல்லாம் நான் எதுவும் பண்ணலடா அப்படின்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு அவன் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லி அமைச்சிருக்கான் அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஹவுட்டிங் மெதுவா, அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்ல, டே எதுக்கு நீ அப்படி என்னடா பண்ண அவன் தப்பா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படின்னு கேக்க, இப்ப ஹவுட்டிங் மெதுவா நான் உன்னை ஃபாலோ பண்ணேன்டா அப்படின்னு சொல்றான்.
இப்ப போ அவனை பாத்துட்டு என்னது ஃபாலோ பண்ணியா எனக்கு கரெக்டா சொல்ல அவன் பின்னாடியே போய் அவங்க கிட்ட பேச போனியா இல்ல யாருக்கும் தெரியாம நைஸா அவனை ஃபாலோ பண்ணியா அப்படின்னு கேட்க இது ரெண்டுத்துக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேக்குறான் அஃப்கோர்ஸ் நிறைய வித்தியாசம் இருக்குடா நீ அவங்க கிட்ட பேச போனா எல்லாரும் முன்னாடி ஓப்பனா தைரியமா அவன் பின்னாடி போலாம் ஆனா அவங்க கிட்ட நைஸா ஃபாலோ பண்ணிட்டு போனா யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா அவன் பின்னாடி போவ இந்த ரெண்டுத்துல எது அப்படின்னு கேக்குறான் இப்ப அவுட்டிங் மெதுவா யோசிச்சுட்டு நான் சீக்கிரட்டா தானே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டு போஸ் அம்மையா சிரிக்க டே அவன் கிட்ட நீ எதுக்குற அவனை ஃபாலோ பண்ணிட்டு போன அப்படின்னு கேட்க போஸ் சிரிச்சுக்கிட்டே வேற எதுக்கு இவன் அவன் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிருப்பான் நேரா போய் சாரி கேட்கலான்னு போயிருப்பான் அப்படின்னு சொல்ல என்ன எதுக்கு இவன் எதுக்குறா போய் சாரி கேட்கணும் டே அவுட்டிங் நீ என்ன மறந்துட்டியா அவனால ஒரு வாரம் இந்த கேம்பஸ் நம்ம கிளீன் பண்ணோம்டா நீ ஒன்னும் சாரி எல்லாம் கேட்க தேவையில்ல என்ன ஒரே ஒரு சப்ஜெக்ட் தானே மிஸ் பண்ணா நீ போய் சாரி எல்லாம் அவனை கேட்க வேணாம் அப்படின்னு சொல்ல இதுக்கு டே அவுட்டிங் கிட்ட ஆனா அவன் இன்னும் ரொம்ப பயப்படுறான்டா நீ அவன் எக்ஸாம் ஏதாவது பண்ணிடுவியோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நீ நேராவே போய் அவங்க கிட்ட பேசினா இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு என்ன டேவ பாத்துட்டு அவன் ஏன்டா போய் கேட்கணும் நீ ஒரே கிளாஸ்ல தானே இருக்க நீயே போய் கேட்டுரு அப்படின்னு சொல்ல எதுக்கு போ என்ன கிட்ட அப்படி இல்லடா டே சொல்றது கரெக்ட் தான் அவுட்டிங்கே நேரா போய் பார்த்தாதான் சரியா இருக்கும் அது மட்டும் இல்லாம இவன் மனசுலயும் அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்குல்ல அதுவும் கொஞ்சம் போகும் அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே அவுட்டிங்கும் அமைதியா யோசிச்சுட்டு இருக்கான் இப்ப அடுத்த நாள் அவுட்டிங்கும் போவும் கேஷுவலா வெளில வராங்க அப்போ அவுட்டிங் போ கேட்ட டே போ நான் கேக்குறதுக்கு உண்மையா பதில் சொல்ல நான் பாக்க எப்படா இருக்கேன் அப்படின்னு கேக்குறான் இதுக்கும் போ சூப்பரா இருக்கடா அப்படின்னு சொல்ல டே போ விளையாடாதரா நிஜமாவே நான் நல்லா இருக்கேன்னா சொல்லுடா அப்படின்னு கேட்க போ சிரிச்சுட்டு ஏண்டா நீ செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கடா இல்லனா லிசி உன்ன லவ் பண்ணுவாளா இதை கேட்டுட்டு அவுட்டிங் அவன்கிட்ட அப்படின்னா உனக்கு என்ன பார்க்கும் போது அப்படியே உன் இதயம் துடிச்சு வெளியில குதிச்சிடுற மாதிரி உனக்கு ஒரு ஃபீலிங் வருதாடா அப்படின்னு கேக்க போ இதுக்கு யோசிச்சுட்டு இதயம் துடிச்சு வெளியில குதிக்குதா அதெல்லாம் இல்லடா உன்னை பார்க்கும் போது எனக்கு இந்த டிஸ்கோ தேக்கல ஆடுற மாதிரி டிச்சிக் 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 அப்படின்னு இருக்கும்டா அப்படின்னு சொல்றான் இதுக்கு அவுட்டிங் போ கிட்ட டே விளையாடாதரா உனக்கு என்ன பார்க்கும் போது ஏதாவது நர்வஸா ஃபீல் ஆகுமா அப்படின்னு கேக்க இதுக்கு போ நான் எதுக்குற உன்னை பார்த்து நர்வஸா ஃபீல் ஆகணும் அப்படின்னு கேக்குறான் அவுட்டிங் டென்ஷன் ஆயிட்டு ஆனா எனக்கு ஃபீல் ஆகுதே அப்படின்னு கத்துறான் அவனோட நீளமான ஐலாஷஸ் பார்க்கும் போதும் அவனோட ஜூசியான லிப்ஸ் பார்க்கும் போதும் அப்படியே கடிச்சுன்னு போல இருக்கு அப்படின்னு சொல்ல இதுக்கு போ அவன் கிட்ட ஆனாலும் உன்னை பத்தி நீயே இப்படி பெருமையா பேசிக்கூடாதரா அப்படின்னு சொல்றான் அவுட்டிங் இதை பார்த்து டென்ஷன் ஆயிட்டு டே நான் என்ன பத்தி சொல்லடா அப்படின்னு கத்துறான் என்னது உன்னை பத்தி இல்லையா வேற யார் பத்தி தாண்டா பேசிட்டு இருந்தா இவ்வளவு நேரம் அப்படின்னு போ கேக்க அவுட்டிங் மெதுவா தயங்கிட்டு யூவ பத்தி தாண்டா சொல்றேன் அப்படின்னு சொல்ல என்னது அந்த யூவ பத்தியா டே என்ன டென்ஷன் ஆகாத என்னடா ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்றான் ஆமாண்டா எனக்கு யூ பார்க்கும் போது அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்னு தோணுது ஆனா ஒவ்வொரு டைம் கிட்ட பார்க்கும் போதும் அப்படியே இதையும் வேகமா துடிச்சிட்டு என் உடம்புல இருந்து வெளில குதிக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு போ அட்டர் ஷாக்ல டே விளையாடாதரா அப்படின்னு சொல்ல இதுக்கு அவுட்டிங் நான் என்ன விளையாட போறேன் ஆரம்பத்துல அவன் அழுந்ததை பார்த்து எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு பரிதாபமான ஃபீலிங் தான் இது அப்படின்னு நினைச்சேன் ஆனா போக போக அப்படி இல்லைன்னு எனக்கே புரிய வந்துச்சு அவனை நான் நிறைய கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன்டா அவன் படிக்கும் போது அவன் சாப்பிடும் போது அவன் நடக்கும் போது அவ்வளோ ஏன் அவன் சும்மா நின்றுட்டு இருந்தா கூட நான் அவனையே தானே பார்த்துட்டு இருக்கேன் இப்ப கூட பாரு அன்னைக்கு அவன் கிட்ட பேசலாம் தான் அந்த கிளினிக்குள்ளேயே போனேன் ஆனா என்னால சுத்தமா அவன் கிட்ட பேசவே முடியலடா அவனை அப்படியே நின்று பாத்துக்கிட்டே இருந்தேன் அவன் எவ்வளவு கியூட்டா இருக்கான் தெரியுமா அவன் நிஜமாவே ரொம்ப கியூட்டடா அப்படின்னு சொல்ல அவுட்டிங் இப்படி பேசிட்டே இருக்க போ மெதுவா சிரிச்சுட்டு டே எனக்கு இப்ப புரிஞ்சிச்சுடா உனக்கு யூ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்டு டென்ஷன் ஆன அவுட்டிங் போ கிட்ட எனக்கு எப்படி அவனை பிடிக்கும் அவன் ஒரு பையனாச்சே டே போ உனக்கு தான் பசங்களை பிடிக்கல நீ சொல்லுடா ஒரு பொண்ணு பிடிக்கிறதுக்கும் பையன் பிடிக்கிறதுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேக்க இதுக்கு போ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே மனுஷங்க தானடா ரெண்டு பேரும் பிடிக்கிறதுல என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு கேட்க பொண்ணு பிடிச்சாலும் பையன் பிடிச்சாலும் ரெண்டு ஃபீலிங்கும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ல இப்ப அவுட்டிங் மெதுவா போவ பாத்துட்டு அப்படின்னா எனக்கு யூவ பிடிச்சிருக்குன்னு சொல்றியா அப்படின்னு கேட்க போ இதுக்கு இது ஏண்டா என்கிட்ட கேக்குற இந்த கேள்வியை நீயே உன்கிட்ட கேட்டுக்கணும் இதுக்கு அவுட்டிங் டே எனக்கே தெரியலடா அதனால தானே உன்கிட்ட வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு போ எனக்கு மட்டும் எப்படிதான் தெரியும் சரி உன்னு சொல்லு நீ லிசிய லவ் பண்றேன்னு எப்படி எவ்வளவு ஷோரா இருந்த அப்படின்னு கேட்க இதுக்கு அவுட்டிங் உடனே அவளை நான் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணும் போது என் பாடி அப்படியே பிசிக்கலா சாமியா எக்ஸைட் ஆயிடுச்சுரா அப்படின்னு சொல்ல எப்படி சொல்லிட்டு டக்குன்னு போவ பாத்துக்கிட்டு எனக்கு இப்ப தெரிஞ்சிச்சுடா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் வாங்கின சாப்பாடு எல்லாத்தையும் அப்படியே போ கிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறான் போவனை பாத்துட்டு டே என்னடா பண்ண போறேன் அப்படின்னு கத்துறான் இப்ப அடுத்த நாள் இங்க லிசி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ரோட்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப லிசி அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி அவுட்டிங் கூட நானும் அவனும் வெளில போற பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்க அங்க ஆப்போசிட்ல யூ போறான் நேரா ஒரு பார்க்குள்ள போறத பாத்துட்டு இவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க யூ எதுக்கு இந்த பார்க்குள்ள போறான் அது மட்டும் இல்லாம இந்த பார் வெறும் பசங்களுக்கான பார் ஆச்சு அப்படின்னு சொல்ல லிசி இதை கேட்டுட்டு வெளியிலதான் பாக்க ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்கான் உள்ள என்னென்ன வேலை பண்றான் பாரு அப்படின்னு சொல்ல இதுக்கு அவளோட ஃப்ரெண்டு அப்பெல்லாம் நீ யூ பத்தி தப்பா பேசாத அப்படின்னு சொல்றா அன்னைக்கு நைட்டு யூ வேலை எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க அவுட்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறான் யூவ பார்த்த உடனே அவுட்டிங் அவன் முன்னாடி வந்து நிக்க யூ அவன் கிட்ட உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேக்குறான் அவுட்டிங்கோட மூஞ்ச பாருங்களா அப்படியே குழந்தை மாதிரி பாத்துட்டு இருக்கான் எப்படி சீனா சுத்திட்டு இருந்த பையன் காதல் வந்து என்ன பாடுபடுத்துது பாருங்க இப்ப அவுட்டிங் மெதுவா யூ கிட்ட இனிமேல் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா
இல்லடா அப்படின்னு சொல்ல யூ இதை நம்பாத மாதிரி பாக்குறான். ஹவுட்டிங் அவங்க கிட்ட நிஜமாடா என்ன நம்பு, யூ இதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டு அப்புறம் எதுக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஹவுட்டிங் அவங்க கிட்ட எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியணும், அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்றான். யூ என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஹவுட்டிங் எதுக்கு முதல்ல எனக்கு கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ன நானே சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஹவுட்டிங் மெதுவா யூவை பார்த்துட்டு நான் உன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கேன், என்னன்னு தெரியல, சாப்பிடும் போது தூங்கும் போது என் வீடியோ கேம் விளையாடும் போது கூட உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். இதை கேட்டுட்டு யூ ரொம்ப கன்ஃபியூஸ்டா ஹவுட்டிங்க பாத்துட்டு டே உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேக்குறான். இப்ப ஹவுட்டிங் மெதுவா யூ கிட்ட வந்துட்டு அவனோட கையெடுத்து யூவோட கண்ணத்தை தொட வரான். யூ அவன் கையை பிடிச்சு தடக்க ஹவுட்டிங் அவனோட கையெடுத்துட்டு மெதுவா யூவோட கண்ணத்தை தொடறான். அப்படியே அவனோட இன்னொரு கை எடுத்து ஹவுட்டிங்கோட இதயத்துல வச்சுக்கிறான். இப்ப யூவோட கண்ணையே பாத்துட்டு என் இதயம் ரொம்ப வேகமா துடிக்குதுரா அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே யூ கிட்ட போயிட்டு அவன ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போறான். கிட்ட போயிட்டு யூவோட கண்ணையே பாத்துட்டு நிஜமா தான்டா எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் யூவோட முகம் பாக்கணும் எப்படி பேஞ்ச மாதிரி இருக்கு, இவன் என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க இப்ப வேகமா ஹவுட்டிங்க தள்ளி விட்டு என்னடா பண்ற அப்படின்னு கத்துறான். இப்ப ஹவுட்டிங்கு அவன் மனசுல இருக்க குழப்பம் எல்லாம் தீந்தா மாதிரி யூவை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். யூவுக்கு இவன் எதுக்கு வந்தா என்ன பண்ணா அப்படின்னு ஒண்ணுமே புரியாம தலைய தொடஞ்சுக்கிட்டு அங்கேயே நிக்கிறான். அன்னைக்கு மதியானம் ஹவுட்டிங் அந்த கிளினிக்ல யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லஞ்ச் எல்லாம் வாங்கிட்டு அந்த பெட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கான். இப்ப கரெக்டா அங்க யூ வர ஹவுட்டிங்க பார்த்த உடனே அவன் டென்ஷன் ஆகுறான். ஹவுட்டிங் நேரா யூ கிட்ட போயிட்டு உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், லஞ்ச் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு, நீ ஏற்கனவே இவ்வளவு ஒல்லியா இருக்க, ஏன்டா சாப்பிடாம தூங்கிட்டு இன்னும் டயட்டிங் இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி எடுக்கிறான். யூ அவனை பார்த்த உடனே செம்மையா டென்ஷன் ஆயிட்டு கையை தட்டி விட்டு நீங்க எதுக்குறா வந்த, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஹவுட்டிங் அதுக்கு நான் நேத்தையும் உன்கிட்ட தெளிவா சொன்னேடா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டு. இதை கேட்டவுடனே யூ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ஏண்டா நான் எத்தனை முறை சொல்றது, நான் இப்படி ஓப்பனா சாரி கேட்டதுக்கு அப்புறமும் ஏண்டா என்ன வந்து இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்க, நமக்குள்ள நடந்த பிரச்சனைய இங்கேயும் முடிக்க கூடாதா அப்படின்னு கேட்க இதுக்கு ஹவுட்டிங் அவங்க கிட்ட இங்க பாரு யூ நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இப்படின்னு சொல்லிட்டு யூவோட கையை பிடிச்சிட்டு அந்த லஞ்ச் பாக்ஸ் அவன்கிட்ட கொடுத்துட்டு யூவோட கண்ணை பாத்துக்கிட்டே நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இதெல்லாம் பாத்துட்டு இருக்க யூக்கு இவன் ஏன் இப்படி பண்றான், இன்னும் நம்மள என்ன இம்சை பண்ண போறானோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டல்லா இருக்கான். இப்ப இங்க லஞ்ச் பிரேக்ல போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. போ மட்டும் சாப்பிடாம லஞ்ச் டப்பாவை கையில வச்சுக்கிட்டே வேடிக்கை பாத்துட்டு இருக்கான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்களும் உன்ன கொஞ்ச நாளா பாத்துட்டு தாண்டா இருக்கோம், ஏன் இவ்வளவு டிப்ரெஸ்டா இருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. போ ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கான். இப்ப கரெக்டா அங்க ஹவுட்டிங் வந்துட்டு போவை தனியா எடுத்துட்டு போயிட்டு நான் என்னடா பண்றது அப்படின்னு கேக்குறான். என்ன பண்றதுன்னா எதரா கேக்குற அப்படின்னு போ கேக்குறான். நான் அவன் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் அவன் என்ன நம்பவே மாட்டேங்கிறான்டா அப்படின்னு சொல்ல போ ஒண்ணு தள்ளி விட்டு டே இந்த விஷயத்தை இங்க போயாடா பேசுவே எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஹவுட்டிங் டென்ஷன் ஆயிட்டு இங்க பேசலன்னா அவன் கிட்ட வேற எங்கடா பேச முடியும் அப்படின்ட்டு சொல்ல போ முடியாதரா அப்புறம் பேசலாம்னு சொல்லி தள்ளி போறான். இப்ப ஹவுட்டிங்கு சுத்தமா பொறுமை போயிட்டு போ கிட்ட டே நீ மட்டும் எப்பறா அந்த ஜிம்ல இருக்க பெரிய பையனை கரெக்ட் பண்ண, அது எப்படி நீ மட்டும் அவனை இவ்வளவு லவ் பண்ற, நான் கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கத்துறான். அவ்வளவுதான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸும் இதை கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. போகித கேட்டு டென்ஷன் ஆயிட்டு டே நீ சரியான பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறான். இவன் ஏன் இப்படி கோபமா போறான் அப்படிங்கிற மாதிரி ஹவுட்டிங் பாத்துட்டு இருக்க. அப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் பண்றான் இப்படி எல்லாத்தையும் ஓப்பனா போட்டு உடச்சிட்டோமேன்ட்டு. இப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸை பாத்துட்டு டே நீங்க எதுவுமே கேட்கல அப்படி கேட்டிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துருங்கன்னு சொல்லிட்டு வேகமா போ பின்னாடியே ஓடுறான். இப்ப போ பின்னாடியே போயிட்டு டே சாரிடா அப்படின்னு கேட்க போ ரொம்ப கோச்சுக்கிறான். டே பிளீஸ்னா நான் தானே சாரி அப்படின்னு கெஞ்சுறான். இப்படி கெஞ்சிட்டு ஹவுட்டிங் அவன் கிட்ட நிஜமாவே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா, அவனுக்கு என்ன பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு போல அப்படின்னு சொல்ல போ ஹவுட்டிங்க பாத்துட்டு என்னது பயப்படுறானா, அது பயம்னு சொல்ல முடியாதுரா, ஒவ்வொரு டைமும் நான் அவன் கிட்ட போகும்போது அவன் என்னமோ நான் கடிச்சு சாப்பிட்டு போற மாதிரி ஒரு டிஃபென்சிவ் மோட்லயே நிக்கிறான்டா அவன் அப்படின்னு சொல்ல இப்படி சொல்லிட்டு போ பாத்துட்டு ஏன்டா என்ன பார்த்தா அவ்வளவு பயமாவா இருக்கு அப்படின்னு கேட்க போ சிரிச்சுக்கிட்டு பின்ன இல்லையா அப்படின்னு சொல்றான். இப்ப ஹவுட்டிங் மெதுவா போ கிட்ட வந்து நீ மட்டும் எப்படி அந்த அங்கிள் கரெக்ட் பண்ண அப்படின்னு கேக்குறான். போ டென்ஷன் ஆயிட்டு என்னது அங்கிள கொன்னுடுவேன் மரியாதை அண்ணன்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். சரி சரி அந்த அண்ணனை நீ எப்படா கரெக்ட் பண்ண அப்படின்னு கேக்குறான். அந்த அண்ணா கூட உனக்கு இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் எப்படிடா வந்துச்சு அப்படின்னு கேக்குறான். இதுக்கு போ சிரிச்சுக்கிட்டு டே ஹவுட்டிங் லவ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் சின்சியாரிட்டிடா, எந்த பிரச்சனை வந்தாலும் விடாம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், நீ அவனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணனா அவன் எதுக்குற உன்னை பாக்க போறான். இதை கேட்டோன்னு ஹவுட்டிங் அப்படியே மூஞ்செல்லாம் பல்பெரிஞ்சிட்டு போவை பார்த்துட்டு டே நீ சொல்றது 100% கரெக்டா, கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், எந்த அளவுக்கு நான் இது ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் விடாம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். டே போ நீ நிஜமாவே சூப்பரா, இப்ப நான் போய் அவனை எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இப்ப டே கிளாஸ் ரூமுக்கு வரா, யூ உடனே அவங்க கிட்ட ஓடி வந்துட்டு ஹவுட்டிங் அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாலே அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு இது உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துரு நான் தொடவே இல்லைன்னு சொல்லு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் போய் அவன் டெஸ்க்ல உட்காந்துக்கிறான். டேக்கு என்ன நடந்துச்சு இவன் எப்ப லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாலும் ஒண்ணுமே புரியாத மாதிரி பாத்துட்டு இருக்கான். இங்க ஹவுட்டிங்கோட கிளாஸ்ல போ ரொம்ப டல்லா இருக்கான், யார்ட்டையுமே பேச மாட்டேங்கிறான், புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவன் பாட்டு பாயின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இதை பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹவுட்டிங் கிட்ட வந்துட்டு டே ஹவுட்டிங் நீ இன்னைக்கு மத்தியானம் சொன்னியே அந்த விஷயம் உண்மையா அப்படின்னு கேட்க ஹவுட்டிங் என்ன விஷயம்டா அப்படின்னு கேக்குறான். அது அவன் யாரோ பையன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு சொன்னியே
அந்த விஷயம் உண்மையா அப்படினு கேக்குறாங்க. இந்த கவுட்டிங் அவன் ஃப்ரெண்ட பார்த்துட்டு இப்போ அது நிஜமா இருந்தா என்னடா அவன் நம்ம ஃப்ரெண்ட் கிடையாதா, அவனுக்கு யாரை பிடிச்சா இருந்தா அவன் எப்பவுமே நம்ம ஃப்ரெண்டு தான், உங்களுக்கு நிஜமாவே அவன் மேல அக்கறை இருந்துச்சுனா இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறத நிறுத்திட்டு அவங்ககிட்ட நேரம் போய் கேளுங்களேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரு திருன்னு முடிக்க அவுட்டிங் அதை பார்த்துட்டு டேய் அவனுக்கு நிஜமாவே பசங்க பிடிச்சதுனா கூட உங்க மூஞ்சிங்களாம் அவன் பார்க்க மாட்டான், அட்லீஸ்ட் ஏன் லெவலுக்கு ஹேண்ட்ஸமா யாரா இருந்தா அப்ப வேணா ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்ட போய் கேட்டோம் பாத்தியாடான்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டாங்க. அந்த கிளம்பி போறாங்க. இப்ப அங்க கரெக்டா டேவும் வந்துட்டு அவுட்டிங் கிட்ட யூ லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தான் இல்லையா அதை ரிட்டர்ன் பண்றான். அவுட்டிங்க்கு இதை பார்த்தோன்னே கொஞ்சம் டல் ஆகுது. இப்ப அன்னைக்கு நைட்டு ஜிம்ல ஜி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அவனோட மொபைல் யாரோ மெசேஜ் பண்ண ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறத பாதிலேயே விட்டுட்டு அவசர அவசரமா அந்த மொபைல் எடுக்கிறான். இப்படி அவசரமா வந்து எடுக்கும் போது அவன் கை அங்க இருக்கிற ஒரு பார்ல இடிச்சிருது. இதை பார்த்துட்டு இந்த ஜிம் ஓனர் என்னாச்சு ஜி ஏன் இப்படி இருக்க, என்ன அவசரமான கால யார் பண்ணா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போன பாக்கெட்ல வச்சுக்கிறான். என்னாச்சு ஜி நானும் நீ வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், உன் கவனம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கே அப்படின்னு சொல்ல, ஜி எதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆபீஸ் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அடுத்து இங்க போக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த ஜிம் ஓனர் தான் ஆக்சுவலி இந்த ஜிம் ஓனரும் போவும் கசின்ஸ். இப்ப போக்கு ஜியோட கைய போட்டோ எடுத்துட்டு இங்க பாரு ஜி கடிபட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்கான். இதை பாத்துட்டு டென்ஷன் ஆயிட்டு உடனே அந்த ஓனருக்கு கால் பண்றான். என்னாச்சு நீ தானே அவனை கவனமா பாத்துக்கணும், அவனுக்கு ஏன் அடிபட விட்ட அப்படின்னு கேட்க, நான் என்னடா பண்ணுவேன் அது எப்படியோ ஆக்சிடென்டா நடந்துருச்சு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, இப்ப போக்கு கிட்ட இங்க பாரு இந்த வாரம் எனக்கு பதிலா நீ தான் ஜிம்ம பாத்துக்கணும், வராம மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்றான். இப்ப போ நேரா ஜி வேலை பண்ண அந்த கேஃபேக்கு வரான். உள்ள போயிட்டு ஜிய பாத்துட்டு உன்னை கையில அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறான். ஜியும் போ பார்த்து சிரிச்சுட்டு இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். இப்ப போ ஜி கிட்ட உனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நான் கிட்ட தனியா பேசலாமா அப்படின்னு கேட்க, இப்ப ரெண்டு பேரும் தனியா மீட் பண்றாங்க. போக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம கொஞ்சம் அமைதியாவே இருக்கான். இதை கவனிச்சுட்டு ஜி அவன் கிட்ட, போ நீ முன்னாடி நடந்த அந்த கிசிங் விஷயத்த பத்தி பேசணும்னு நினைச்சேன்னா பரவாயில்ல நான் அதை மறந்துட்டேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். இப்ப போ மெதுவா ஜி கிட்ட வந்துட்டு எனக்கு நிஜமாவே உன்ன பிடிச்சிருக்கு, நான் ஏதோ இன்ஃபாக்சுவேஷன்ல உன்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்னு மட்டும் நினைக்காத, எனக்கு உன்னை இப்ப பிடிக்க ஆரம்பிக்கல, நீ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கசனோட ஜிம்ல வந்து ஜாயின் பண்ணல அப்பத்துல இருந்து எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், இன்னும் கரெக்டா சொல்லணும்னா எனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சு 473 நாள் ஆகுது, ஸ்டார்டிங்ல எனக்கு உன்னை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் போக போக உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு உன்னை இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, அன்னைக்கு இந்த கெஃபே வாசல்ல நீ ஒரு பையன் கூட இருக்கிறத பார்த்தேன், ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறதையும் பார்த்தேன், அப்பனா உனக்கு பையனை ஒரு பார்ட்னரா ஏத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு தெரியுது, அப்படி இருக்கும்போது எனக்கே ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது, எனக்கு நிஜமாவே உன் கூட இருக்கணும், இதெல்லாம் ஜி கேட்டுக்கிட்டு லைட்டா சிரிச்சுக்கிட்டே உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன், ஆனா ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இதுக்கு போ அவன் கிட்ட கண்டிப்பா ஃபியூச்சர்லயும் எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு போ கேக்குறான். இப்ப ஜி இதை கேட்டு சிரிச்சுட்டு உன்னை பிடிக்காம யாருக்குன்னா இருக்க முடியுமா, நீ எவ்வளவு நல்ல பையன் எவ்வளவு கியூட்டா இருக்க, அப்கோர்ஸ் எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு போ அவன் கிட்ட நான் ஜென்ரலா எல்லாரும் மாதிரி என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்கல. இதுக்கு ஜி எதுவுமே ரிப்ளை பண்ணாம இருக்க போ ஜி கிட்ட போயிட்டு நான் சீரியஸா கேக்குறேன், எனக்கு நிஜமாவே உன் கூட நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஜி சிரிச்சுட்டு என்னது நிரந்தரமா இருக்கணுமா, இங்க பாரு போ நீ இன்னும் சின்ன பையன் இப்பதான் ஹைஸ்கூல் படிக்கிற, நிரந்தரமாங்கிற விஷயத்த பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்க, இதுக்கு போ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஜி அவன் கிட்ட ஃபியூச்சர்ல உனக்கு பசங்க தான் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கேரண்டி பண்ண முடியுமா, திடீர்னு ஒரு நாள் எழுந்துட்டு உன்னோட கிளாஸ்லயோ இல்ல வெளியிலயோ யாரோ ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வராதுன்னு என்ன நிச்சயம், நான் சொல்றதை கேளு உன் வயசை தாண்டி தான் நான் வந்திருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபீலிங் வர்றது ரொம்ப கேஷுவல் தான், இதை நீ சீரியஸா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல, இதுக்கு போ உடனே ஜிய பாத்துட்டு ஒருத்தர் பிடிக்கிறதுக்கும் அவங்க ஏஜுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்க, ஜி அதுக்கு நிஜமா சம்பந்தம் இருக்கு, இந்த ஏஜ்ல உனக்கு எல்லா விஷயமும் புரியணும்னு அவசியம் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி ரியாலிட்டி அவ்வளவு ஸ்வீட் கிடையாது, நீ ஃபியூச்சர்ல நிறைய பேரை மீட் பண்ண வரலாம், நிறைய டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல மீட் பண்ணுவ, அப்போ பீப்புள் எவ்வளவு செல்ஃபிஷா இருக்காங்கன்னு உனக்கு புரிய வரும், இப்ப நீ சொன்னிய நிரந்தரம்னு ஒரு வார்த்தை அப்படி உன உலகத்துல இல்லவே இல்லைன்னு உனக்கு அப்பதான் புரிய வரும், அதனால இந்த வார்த்தைய அவ்வளவு கேஷுவலா யூஸ் பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டு ஜி அங்க இருந்து கிளம்பி போக பாக்குறா. இப்ப போவனை நிறுத்திட்டு நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, நீ சொன்ன மாதிரி நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கலாம், எனக்கு எல்லாமே புரியறதுக்கு உண்டான வயசு இல்லாம இருக்கலாம், ஆனா நான் உன் மேல வச்சிருக்க காதல் பொய்னு உன்னால சொல்ல முடியாது, இப்படி சொல்லிட்டு ஜி கிட்ட வந்துட்டு நீ பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நீதான் வேணும், இப்ப ஜி போவ பாத்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இதை கேட்டுட்டு நம்ம இவ்வளவு சொல்லியும் அவனுக்கு நம்மள புரியலையேன்னு சொல்லிட்டு போ ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான். இப்ப இங்க ஸ்கூல்ல நைட் ஆஸ் யூஸ்வல் யூ கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். இப்ப அங்க ஹவுட்டிங்க வரான். யூ ஹவுட்டிங்க பாத்துட்டு என்னடா வேணும் அப்படின்னு கேட்க, ஏண்டா இதை தவிர நீ வேற எதுவுமே என்கிட்ட கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யூ முன்னாடி உட்காந்துட்டு நீ மத்தியானம் கூட எதுவும் சாப்பிடல, வெறும் ஒரே ஒரு பண்ண சாப்பிட்டு இவ்வளவு நேரம் வரைக்கும் எப்படிதான் பசி தாங்கிட்டு இருக்க, இதை முதல்ல சாப்பிடு அப்படின்னு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வைக்கிறான். இதுக்கு யூ ஹவுட்டிங்க பாத்துட்டு நான் என்ன சாப்பிட்டேன் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்க, இது மட்டும் இல்ல 9 மணிக்கு இங்க செக்யூரிட்டி வந்து இந்த டோரை லாக் பண்ணிடுவாங்கன்னு தெரியும், அதுக்கு முன்னாடி சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு யூ ஹவுட்டிங் கிட்ட டே அப்ப நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியாடா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஹவுட்டிங் சிரிச்சுக்கிட்டே அப்கோர்ஸ் கண்டிப்பாடா என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னா, நமக்கு யாரா ஒருத்தர் பிடிச்சதுன்னா அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு க்ளோஸா வாட்ச் பண்ணணும், அப்படியே அவங்கள ரொம்ப புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், எப்படியாச்சும் முயற்சி பண்ணி நம்ம ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு தெரியப்படுத்த ட்ரை பண்ணி அவங்கள நம்மள லவ் பண்ண வைக்கணும், அதான் நான் பண்றேன்
சொல்ல இப்படி சொல்லிட்டே ஹவுட்டிங் அவரோட கையை எடுத்துட்டு வந்து மெதுவா யூவோட ஃபேஸ் மேல வைக்கிறான். இதெல்லாம் கேட்டு யூ ரொம்ப டயர்ட் ஆயிட்டு டேய் உனக்கு நிஜமாவே என்னதாண்டா வேணும் சொல்லேண்டா அப்படின்னு கேட்க ஹவுட்டிங் அவங்க கிட்ட வந்துட்டு எனக்கு நிறைய வேணும்டா இப்பதைக்கு எனக்கு மேல கிரஷ் இருக்கு அப்படின்னு சொல்ல கிரஷாமா அப்படின்னு சொல்லிட்டு யூ பாட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹவுட்டிங் மெதுவா யூ கிட்ட வந்துட்டு டே நான் உனக்கு கேக்குறேன் அது கரெக்டா பதில் சொல்லு நம்ம ரெண்டு பேர் பசங்களா இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா வெளியே போனா எல்லாரும் நம்மள பார்த்துதான் நினைப்பாங்க நீ ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்க யூ இதுக்கு சிரிச்சுட்டு ஒன்னும் பதில் சொல்லாம படிச்சுட்டே இருக்கான். ஆனா எல்லாருமே இப்படி நம்மள கடுப்பா பாக்குறது ஒரு மாதிரி செம ஃபீல் இல்லடா அப்படின்னு சொல்ல யூ இதை பார்த்து சிரிச்சுட்டு டே ஆனாலும் நீ ரொம்ப தாண்டா யோசிக்கிற அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி ஒரு நாள் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு யூ பாட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹவுட்டிங் யூவோட புக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு படிச்சது போடும் முதல்ல இது சாப்பிடு அப்படின்னு தள்ள எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு புக்கை மறுபடியும் எடுத்து வச்சுக்கிறான். இப்ப ஹவுட்டிங் மெதுவா யூட்ட போயிட்டு சரிடா உனக்கு ஒரு டீலிங் தர நீ இப்ப சாப்பிட்டேனா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல ஆஹா இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு யூ எதையோ கேட்க வரா. இப்ப ஹவுட்டிங் அவனை நிறுத்திட்டு இங்க பாரு உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது அது ரூல்ல கிடையாது மறுபடியும் யூ ஏதோ சொல்ல வர உன்னை நினைக்க கூடாதுன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது அதுலயும் இதுல கிடையாது மறுபடியும் யூ ஏதோ கேட்க வர அதே மாதிரி உன்னை ஃபாலோ பண்ண கூடாதுன்னு என்கிட்ட கேட்க கூடாது அதுவும் நம்ம ரூல்ல கிடையாது அப்படின்னு சொல்ல அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹவுட்டிங் மறுபடியும் புக் எடுத்து வச்சுட்டு டே முதல்ல நீ சாப்பிட்டு அப்புறம் படி அப்படின்னு சொல்றான். இதுக்கு யூ அவன் கிட்ட என்னெல்லாம் சாப்பிட முடியாதரா என்னென்ன சாப்பிடலாம் நீ என்ன அடிப்பியா நீ என்ன அடிச்சனா நான் போய் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்ல இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நம்ம ஹவுட்டிங் அவன்கிட்ட போயிட்டு டே நீ கம்ப்ளைண்ட் பண்ணனா பண்ணிக்கோடா அப்ப நீ சாஃப்டா கேட்டா சாப்பிட மாட்டேன் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு யூ அப்படியே புடிச்சு திருப்பி அந்த டேபிள் மேல தள்ளிட்டு இங்க பாரு நான் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் உனக்கு லஞ்ச் பாக்ஸ் வேணும் அதை சாப்பிடு அப்படி இல்லைன்னா நான் உனக்கு கிஸ் பண்ணுவேன் உனக்கு லஞ்ச் பாக்ஸ் வேணுமா இல்ல என் கிஸ் வேணுமா அப்படின்னு கேட்க இதுக்கு யூ அவனை தள்ளிவிட்டு சரி சரி நான் சாப்பிடறேன் என்ன விடுடா அப்படின்னு சொல்றான். அப்பாடா ஒரு வழியா அவனை எப்படியோ சாப்பிட வச்சுட்டோமேன்ட்டு ஹவுட்டிங் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்ப யூ ஹவுட்டிங் அவன் வீடு வரைக்கும் கொண்டு போய் டிராப் பண்றான். இப்ப ஹவுட்டிங் யூ கிட்ட நாளைக்கு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல யூ உடனே எனக்கு நாளைக்கு படிக்கிற வேலை இருக்கு என்னால முடியாது அப்படின்னு சொல்ல காலையில மத்தியானம் சாயங்காலம் நான் எல்லா டைமும் ஃப்ரீடா உனக்கு எப்ப வேணா சொல்லு நான் அப்ப வரேன் அப்படின்னு சொல்ல டே நான் மூணு வேலையும் படிப்பேன்டா அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஹவுட்டிங் அப்பனா நானும் உன் கூட வந்து படிக்கிறேனே அப்படின்னு கேட்க யூ அவசர அவசரமா அவன் கிட்ட சரி சரி அப்ப நீ காலையில வந்துரு ஆனா மத்தியானம் லஞ்சுக்குள்ள போயிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல ஆ ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஹவுட்டிங் சமய சந்தோஷப்படுறான். இப்ப யூ உள்ள போனதும் ஹவுட்டிங் அவனையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹவுட்டிங் இந்த மாதிரி ட்ரீம்ஸ் இல்லையா அங்க சுத்திட்டு இருக்க இப்ப திடீர்னு பார்த்தா யூ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவசர அவசரமா கீழே இறங்கி வரான். இந்த நேரத்துல இவன் எங்கடா வெளில போறான்னு சொல்லிட்டு ஹவுட்டிங் அவனே ஃபாலோ பண்றான். இப்ப யூ நேரா அவன் வேலை பண்றதுக்காக அந்த பாருக்கு போறான். ஹவுட்டிங் பின்னாடில இருந்து இதை பார்த்துட்டு இவனுக்கு பார்ல என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். இப்ப ஹவுட்டிங் அந்த பாருக்குள்ள போறான். அது உள்ள போய் பார்த்தா அது ஒரு கே பாரா இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹவுட்டிங் செம்மையா டென்ஷன் ஆக அப்படியே உள்ள பாக்குறான். அங்க அந்த பார் ஓனரும் யூவும் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இன்னும் கடுப்பாயிட்டு ஹவுட்டிங் நேரா உள்ள போயிட்டு இங்க என்ன பண்ற நீ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூட கையை பிடிச்சி எடுக்கிறான். இதை அந்த பார் ஓனரை தடுத்து நிறுத்த ஹவுட்டிங் ஆஸ் யூஷுவல் கோவப்பட்டு அந்த பார் ஓனரை அடிச்சிடறான். இப்படியே அங்க சின்னதா சண்டை ஆகுது. யூவோட கையை பிடிச்சிட்டு தரத்தரம் இழுத்துட்டு வெளில போய் விட்டுறான். இப்ப யூ ஹவுட்டிங்க பாக்காம திரும்பி நிக்க ஹவுட்டிங் அவங்க கிட்ட இப்ப நீ எது கடற இது எந்த மாதிரி இடம் உனக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் வேலை பண்றேன் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கத்த இப்ப யூ திரும்பி ஹவுட்டிங்க பார்த்து திட்டுறான். அதை நான் கேக்கணும்டா நான் எங்கேயோ வேலை பண்ணிட்டு போறேன் உனக்கு என்னடா பிரச்சனை நீ இவ்வளவு நேரமா எங்கிட்ட நல்லதா பேசும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது எல்லாத்தையுமே கெடுத்து விட்டு போயிருவேன் ஹவுட்டிங் நான் உனக்கு கெஞ்சு கேக்குறேன்டா தயவு செஞ்சு என்ன விட்டுடு சரிடா நான் என்ன பண்ணா நீ என்ன விடுவ நான் முட்டி போட்டு உன் காலில் விட்டுமா அப்பயாச்சும் என்ன தனியா விடுவியா இப்படி சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரியே முட்டி போட்டு காலில் விடறான். இங்க பாரு ஹவுட்டிங் நீ இந்த மாதிரி விளையாடுறதுக்கு என்ன யூஸ் பண்ணாதரா உன்கிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்ட பணம்லாம் இல்ல நான் உன்ன மாதிரி கிடையாது எனக்கு நிச்சயமா பணம் சம்பாதிச்சே ஆகணும் எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் கிடைக்கலனா அடுத்த செமஸ்டருக்கு கட்டுறதுக்கு எங்கிட்ட டியூஷன் ஃபீஸ் கூட இருக்காதரா ப்ளீஸ்ரா நான் உனக்கு கெஞ்சு கேட்கறேன் தயவு செஞ்சு என்ன விட்டுடு அப்படின்னு கெஞ்சறான். ஹவுட்டிங் இதெல்லாம் கேட்டுட்டு எதுவுமே சொல்லாம யூவே பார்த்துட்டு இருக்கான். இந்த ஒரு கஷ்டமான இமோஷனல் மூமெண்டோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். Until then stay safe be happy have love cheers bye.